இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இது ஒரு தைரியமாக ப பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழிபாடுகள் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான நபர்கள் நம்ம சேனலில் ஆதரவு ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திர பிரயோகமாக இருக்கட்டும் எந்திர பிரயோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்பிக்கையோடு நல்லா சந்தோஷமாக செஞ்சு சுபிச்சமாக இருக்கீங்கன்னு நான் சொல்லி பொழுது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது இன்னும் கற்றுத்தரணும் நிறைய கற்று கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ஸோ நீங்கள் அது பண்ணும்பொழுது நீங்களும் ஜெயிச்சு அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டப்படுறவங்க யாரையா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கும் உதவி செய்யுங்க அப்போது இது வந்து நம்ம சில பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க இந்த யந்திர சாஸ்திரம்லாம் சும்மா சாஸ்திரம்லாம் சும்மான்னு அவங்களுக்கு பாவம் அவ்வளோதான் நாலேஜ் இருக்குங்க சரிங்களா அதனால் எதையாவது வளரிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் நல்லபடியாக அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிண்டு இந்த எந்திரங்களை ஏன்னால் அவங்கவங்களோட வேதனை சந்தோஷம் எதிர்பார்ப்பு எல்லாமே அவங்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒரு ஜோதிடர்னாலேயோ அதே போல் இன்னொரு கன்சல்டன்ஸ் வேறு வேறு கன்சல்டன்ஸ்னாலேயோ வந்து ஒருத்தர் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது இறை சக்தியால் மட்டுமே தான் ஒருத்தரோட இது பண்ண முடியுமே ஒழிஞ்சு நாங்களாம் ஒரு கன்சல்டேஷன்ஸ் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கன்சல்டன்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கும் பொழுது இந்த வழிபாடுகளை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லும்போது மார்ச் மாதம் இருபத்தி தேதி திருச்சியில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நம்ம கிளாஸ் நடக்குது நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு அடிய நம்பிக்கையோடு அந்த வகுப்பை செய்கிறோம் ஒன் டு ஒன் கிளாஸஸ் நிறைய பேர் எங்கிட்ட ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அது விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரீச் பண்ணணும் சில தேவையில்லாத விஷயத்தில் நம்பி ஏமாந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ள தகவல்கள் அவங்க சொல்லுவாங்க பஞ்சாங்கம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஏன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறனால நம்ம கொடுக்குறோம் விருப்பமாக இருக்கிறவங்க திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் அது இல்லை அதோடு சேர்த்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் நம்ம பஞ்சாங்கத்துக்கு காசு வாங்குறதில்ல விருப்பமாக இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் இந்த இந்த மந்திரயந்திர சாஸ்திரம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா தொழில் நல்லா இருக்கிறதுக்கு இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொழிலில் வந்து அபிவிருத்தி இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம எல்லாமே தொழில் பண்ணுறோம் இது எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம் தொழில்னால் நீங்கள் வந்து தொழில் முனைவர்கள் மட்டும் நினச்சிக்கக்கூடாது ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய தொழில் படிப்பு தொழில்னால் படிப்பில் நல்லபடியாக போயிட்டு அதே மாதிரி படிப்பு நல்லபடியாக வர்றதும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது கர்மா சம்மந்தப்பட்ட கர்மானால் இப்போ எல்லா இதுலேயுமே அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கான இது வந்து ஒரு மந்திர பிரயோகம் இந்த பிரயோகம் தான் மெயின் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் வெள்ளியிலையும் இல்லை தங்கத்திலையும் இல்லை பஞ்சலோகத்திலையும் வரைஞ்சிக்கலாம் இந்த தங்கத்திலையும் ரியல் பஞ்சலோகத்திலையும் வரையும் போது கொஞ்சம் கவனக்குறைவோடு சில பேர் பண்ணுறீங்க அது ஓட்டை போட்டுறேன் நான் என்ன பண்ணுறதுன்னெலாம் கூப்பிட்டு கேட்குறீங்க அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க வருத்தமான விஷயம் அதுதான் சரிங்களா ஏன்னா ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்மளாக மனசில் வேணால் ஏமாற்றிக்கலாம் நம்மளை நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு அப்படி பண்ணக்கூடாது ஸோ அந்த எந்திரங்களுக்குன்னு ஒரு பெரிய சக்தி உண்டு ஸோ அதனால் அதை ரொம்ப அழுத்தி வரையாமல் அதுக்குன்னு எந்திர ஆணின்னு விற்கிது அப்போ அந்த எந்திர ஆணியை வாங்கிட்டு ஒரு சின்ன உரக்கல்ல எடுத்து அந்த உரக்கல்லில் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது ஷார்ப்பாக இருக்கிறது மொன்னையாகிடும் மொன்னையாகிடுத்துனா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிராஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் பொறுமையாக உட்காந்து அந்த வரைஞ்சிருக்காங்க இல்லையா நம்ம புதிய உகுமத்திலே பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் வரைஞ்சிருக்காங்களா அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சு நீங்கள் வரைய வரைங்க அந்த வரையும் பொழுது மனசார நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணி அதுக்கு தான் இந்த எந்திரமும் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தையும் சொல்லித்தரேன் சரிங்களா அந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணின்ட்டு பண்ணணும் இந்த எந்திரங்கள் வரையும் பொழுதே நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு ஆ சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கதை பேசிகிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் அந்த எந்திரமாக மாறும் அதனால தான் சில பேர் வந்து அந்த காலங்களில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்களுக்கு அந்த கற்றவர்கள்ட்ட மட்டும் கொடுப்பாங்க அதுக்கான விரதம் இருந்து பண்ணுவாங்கன்றதுனால அப்படிங்கும்போது இதில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது வந்து நீங்களும் சந்தோஷமாக செய்யலாம் அந்த நியம அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்களே யாரையோ த திட்டின்ண்டே நீங்கள் அந்த பூஜையை பண்ணிங்கன்னால் அதுக்குள்ள பலன்தான் அதில் இருக்கும் அதனால் நல்ல ஒரு ஃபோனெல்லாம் தொல்லைபேசியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பு வீட்ஸ்அப்பெல்லாம் கொஞ்சம் அணைச்சி போட்டுட்டு சந்தோஷமான நிலையில் இதை வரையீங்க வரைஞ்சிட்டு இந்த அர்ச்சனை பண்ணிக்கிறதுக்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ எடுத்துக்கலாம் அரளிப்பூ எடுத்துக்கலாம் இதை வந்து அம் அதை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி குலதெய்வ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்புறமா இஷ்டதேவதா வழிபாடு பண்ணணும் இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து தடையாக இருக்குது அப்படின்னாலே ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அந்த ஜனனகால ஜாதகத்தில் தொழில் ரீதியான உள்ள இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்பொழுது நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் இந்த நூற்றி எட்டு தடவை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்கள் பெண்களாக இருக்கிறவங்க முப்பது நாளில் அஞ்சு நாள் தடையானாலும் திருப்பியும் விடாமல் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓம் சங் சங் வால சுப்ராய சிவ நியம் ஹ அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மலையாள மந்திரம் இதை வந்து ஏன் நான் அந்த பொறுமையாக சொல்லித்தரேன் அப்படின்னா பார்த்து சொல்கிறேன் சில பேர் கூட கால் பண்ணி ஏங்கே பார்த்து படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க தப்பாக அச்சரங்கள் தப்பாக இடக்கூடாதுன்றதுனால தான் பார்த்து படிக்கிறேன் ஏன்னா இது எங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய புக்ஸ்லாம் எங்கள்கிட்டயே இருக்குது எங்கள் தாத்தா எழுதுனா அதுக்கு முன்னாடியே இருக்கிறதெல்லாம் இருக்குது பட் இது உங்களுக்கும் சொல்லும் பொழுது பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம் இதை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இதை எழுதி வச்சுக்கோங்க இதை பண்ணிவிட்டு வாங்க மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லபடியாக ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் விநாயகருக்கு நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் இஷ்ட தேவதாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இது சொல்லிவிட்டு முடிஞ்சதுன்னா என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதோடு சேர்த்து உங்களுக்கு பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராது அது வந்து இந்த தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் மந்திர சாஸ்திரத்துலேயும் உண்டு முடிஞ்சதுன்னா அதே போல் காளி கோயிலையும் இது என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லிவிட்டு உண்டியலில் போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு மந்திர சித்தி சீக்கிரமாகும் எந்திர சித்தி ஆகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு எந்திர மந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ